மர்மமான முறையில் தோண்டி எடுக்கப்பட்ட யுவதியின் சடலம். யுவதியின் சடலத்தை மீண்டும் தோண்ட காரணம் என்ன? சடலத்தை தோண்டி எடுத்து ஆடைகளை களைந்தது யார்? துஷ்பிரயோகம் செய்திருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார். இலங்கையில் நெஞ்சை உலுக்கிய கோர சம்பவம் நடந்தது என்ன? இலங்கையில் நேற்றைய தினம் யாரும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவம் கேட்பவர்களை அதிர்ச்சி ஆழ்த்தியுள்ளது. பண்டாரவளை பிந்துனிபவ பகுதியில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்ட யுவதி ஒருவரின் சடலம் மீள தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன என்று ஆராய்ந்த போது, பிந்துனிபவ படுலுகஸ்தென்ன பகுதியில் வாழ்ந்த 25 வயதுடைய ரஸ்மிகா நதிஷா என்ற யுவதி நிமோனியா காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரின் சடலம் கடந்த 4 திகதி அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்று ஞாயிற்று கிழமை காலை யுவதியின் தந்தை அயலவர் ஒருவரின் வீட்டிற்கு சென்ற நிலையில் மகள் புதைக்கப்பட்ட கல்லறைக்கு சென்றுள்ளார். அங்கு நெஞ்சை உலுக்கும் காட்சியை அவர் பார்த்துள்ளார். புதைக்கப்பட்ட யுவதியின் சடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. யுவதி புதைக்கப்பட்ட இடத்தில் குழி மீள தோண்டப்பட்டு சவப்பட்டியின் மேல் பகுதி திறக்கப்பட்டு உள்ளே இருந்த சடலம் வெளியே எடுக்கப்பட்டு ஓரமாக வீசப்பட்டிருந்தது. மேலும் ஆடைகள் களையப்பட்டு சடலம் நிர்வாணமாக காணப்பட்டுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த தந்தை அயலவர்களிடம் இது பற்றி அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் சம்பவம் தொடர்பில் பண்டாரவளை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சடலத்தை யாரேனும் தோண்டி எடுத்து துஷ்பிரயோகம் செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அத்துடன் அயல் வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியின் மூடியையும் அதே வீட்டிலிருந்து மண்வெட்டியையும் எடுத்து குழியில் இருந்த மண்ணை அகற்றி யுவதியின் சடலத்தை தோண்டி வெளியில் எடுத்துள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். பண்டாரவளை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் கலுபகனவின் ஆலோசனையின் பிரகாரம் இது தொடர்பில் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்திற்கு தகவல் வழங்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று பதில் தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் AK பண்டார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் பண்டாரவளையில் பதிவாகியுள்ளதாக சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கப்படுகின்றது. இதேவேளை பிலியந்தலை படகத்தர பிரதேசத்தில் 26 வயதுடைய யுவதி ஒருவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது 24 வயது காதலன் வாக்குவாதம் காரணமாக கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறித்த காதலன் கழுத்துறை பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான இளைஞனுக்கும் குறித்த யுவதிக்கும் இடையில் சுமார் 3 வருடங்களுக்கு முன்னர் இருந்து காதல் தொடர்பு இருந்து வந்துள்ளது. சந்தேக நபரான காதலன் நேற்று காலை பெண்ணின் வீட்டிற்கு வந்ததாகவும் இதன் போது இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்ததாகவும் பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இதன் போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலையின் பின்னர் சந்தேக நபரான காதலன் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றதாகவும் பிரதேசவாசிகள் குழு ஒன்று அவரை பிடித்து பிலியந்தலை போலீசாரிடம் ஒப்படைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கெஸ்பேவ பதில் நீதவான் ஸ்தல விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிலியந்தலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.